Ayo dong bikin kelas dong menurut. কাল বলাম কথা வணக்கம். உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம், விஸ்வம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திருவற்றியூர், காலாடிப்பேட்டை, சென்னையிலிருந்து. நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைய செஷன் பார்த்தீங்கன்னா பிரேக். பிரேக்ல வந்து வெரைட்டி ஆஃப் பிரேக்ஸ் இருக்கு, நிறைய டைப் பிரேக் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏர் அசிஸ்டட் ஹைட்ராலிக் பிரேக், காற்றின் உதவியால் இயங்கக்கூடிய ஆயில் பிரேக் பார்க்க போறோம். பிரேக்ல என்னென்ன டைப் இருக்கு பார்க்கலாம். பிரேக்ல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் பிரேக், ஹைட்ராலிக் பிரேக், ஏர் அசிஸ்டட் ஹைட்ராலிக் பிரேக் அண்ட் பியூர் நியூமேட்டிக் அல்லது ஏர் பிரேக். இதில் வந்து மெக்கானிக்கல் பிரேக் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார் சைக்கிளாக யூஸ் பண்ணக்கூடிய பெடல் மூலம் லிவரேஜ் பிரின்சிபல் மூலம் ஆப்ரேட் ஆகக்கூடிய பிரேக் வந்து மெக்கானிக்கல் பிரேக். மொத்தமும் பார்த்தீங்கன்னா நம்மளே இயக்கும். அந்த பிரேக் ஷூ எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, ட்ரம்மை நிறுத்துறது எல்லாமே நம்மளுடைய மேன் பவர். மெக்கானிக்கல் பிரேக் ஆப்ரேட்டட் பை மேன் பவர், நம்மளோட பவரால் ஆப்ரேட் பண்ணக்கூடியது மெக்கானிக்கல் பிரேக். அடுத்தது ஆயில் பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோகிராம், ஒரு 1000 கிலோகிராம்குள்ளே இருக்கக்கூடிய வண்டி, வாகனங்களாகட்டும் எக்யூப்மெண்ட் ஆகட்டும், அந்த மாதிரியான லைட் டூட்டி வண்டியிலேயோ லைட் டூட்டி எக்யூப்மெண்ட்ஸ்லேயோ பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக் ஒன்றி ஆயிலால் இயங்கக்கூடியது. நம்ம காலில் இருக்க பெடலை ஆப்ரேட் பண்ணோம்னா அது போயிட்டு ஒரு சிலிண்டரில் இருக்கக்கூடிய பிஸ்டனை ஆப்ரேட் பண்ணோம், அந்த சிலிண்டர்லேருந்து பிஸ்டன் மூலம் உள்ளே இருக்கக்கூடிய ஆயில் பாஸ் ஆகி வீலில் இருக்கக்கூடிய சிலிண்டரை ஓப்பன் பண்ணி பிரேக் ஆக்டிவேட் பண்ணோம். இது ஹைட்ராலிக் பிரேக். அடுத்தது இப்போ இந்த மாதிரியான மிடில் செக்மெண்ட், பெரிய வண்டினு சொல்ல முடியாமல் சின்ன வண்டினு சொல்ல முடியாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டியில் ஏர் அசிஸ்டட் ஹைட்ராலிக் பிரேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன பண்ணுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏர் அசிஸ்டட் பிரேக்கும் போதே உங்களுக்கு காற்று, கண்டிப்பாக காற்று வேணும். ஸோ காற்றை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ரெசர் வேணும். இங்கே ஒரு ஏர் கம்ப்ரெசர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர் கம்ப்ரெசர் என்ஜினோட டைமிங் கஸ்ல கியர் மூலம் ஜாயின் ஆயிருக்கு. என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு கம்ப்ரெசர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்ரெசர் ரன் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ரிசர்வாயர் அல்லது ஏர் சிலிண்டர், ஏர் டேங்க் இங்கே இருக்கு. இங்கே ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஏர் வந்து கம்ப்ரஸ் ஆகி இந்த சிலிண்டரில் வந்து ஸ்டோரேஜ் ஆகுது. எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆகுது? ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்குமா? ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருந்ததுன்னா கம்ப்ரெசர் வேலை செஞ்சிட்டே இருக்கு. இரும்பாக இருந்தால் கூட டேங்க் வந்து பஸ்ட் ஆகிறதுக்கோ ஓஸ் வந்து பஸ்ட் ஆகிறதுக்கோ சான்ஸ் இருக்கு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வால்வு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்காங்க. இந்த வால்வு பேர் அன்லோடர் வால்வ். இது என்ன பண்ணுதுன்னா கம்ப்ரெசர்லேருந்து வரக்கூடிய ஏர் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே டேங்கில் போயிடுச்சுன்னா டேங்க் ஓவர்லோட் ஆகிடுது. ஓவர்லோட் ஆனவுட்டு ஆனாலும் கம்ப்ரெசர்லேருந்து ஏர் வந்துகிட்டே இருக்கு. அப்படி வரக்கூடிய ஏரை ரிலீஸ் பண்ணி வெளியில் அனுப்பிடுது இந்த வழியாக. ஸோ இது அன்லோடர் வால்வு, ஏரை வந்து அன்லோட் பண்ணுது. ஓகே, ஒரு வேளை இன்னொரு வேளை நம்ம என்ஜினை ஆஃப் பண்ணிட்டு போயிடுறோம், அப்போ சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஏர் வந்து பைபாஸ் ஆகி திரும்ப கம்ப்ரெசர் வழியாக வெளியில் போயிடும். அது அப்படி ஆகக்கூடாது. உள்ளே வச்ச ஏர் வந்து உள்ளே அப்படியே அந்த ஸ்டோரேஜ்லேயே இருக்கணும். அந்த வேலையை செய்கிறதும் இந்த அன்லோடர் வால்வு தான். இந்த அன்லோடர் வால்வில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த டேங்கில் உங்களுக்கு எவ்வளவு ஏர் வந்து உள்ளே நிற்கணும் அப்படிங்கிறத வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஹோல்டு வந்து இதுதான். 10 கிலோகிராம் வேணும், 8 கிலோகிராம் வேணுங்கிறதுக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய லாக் நட்டை லூஸ் பண்ணிட்டு டைட்டோ லூஸோ பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏர் ப்ரெஷரோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு ட்ரைங் பிளக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைங் பிளக்கை ஓப்பன் பண்ணீங்கன்னா தண்ணி வரும். எவ்வரி ஒவ்வொரு நாளும் வந்து ஏரில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து டேங்கோட பாட்டம் போர்ஷனில் சேரும். ஒவ்வொரு நாளும் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி ஆகணும். சரி ஓகே, இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பூஸ்டர், இந்த யூனிட் பேரு ஏர் பூஸ்டர். என்ன ஏர் பூஸ்டர்னா கம்ப்ரஸர்லேருந்து வரக்கூடிய ஏரு இந்த பூஸ்டருக்கு வருது. இந்த பூஸ்டரில் உள்ள ஒரு டயாஃபார்ம் வச்சுருக்காங்க. இந்த டயாஃபார்ம் வந்து நம்ம பிரேக் பெடல், இந்த பெடலோட ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ உள்ளே வந்திருக்கக்கூடிய ஏர் டயாஃபார்மை மோதி நிற்குது. நம்ம என்ன பண்ணுறோம், வரக்கூடிய ஏரை ப்ரெஷராக திறக்கிறோம். திறந்துவிட்டு இந்த டயாஃபார்ம் ப்ரெஸ் ஆகி டயாஃபார்ம் வந்து இந்த டைரக்ஷனில் ப்ரெஸ் ஆகுது. இந்த டைரக்ஷனில் ப்ரெஸ் ஆகி இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் ஸ்டெம், இரும்பு ராடு ஒன்று இந்த இடத்துல இருக்கும். இந்த ராடு வந்து இந்த ஹைட்ராலிக் மாஸ்டர் சிலிண்டர், இந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய பிஸ்டனை ஆக்டிவேட் பண்ணுது. இதுக்குள்ளே நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆயில் இந்த பிஸ்டன் ஆக்டிவேட் ஆகிறதுனால இந்த ஓஸ் வழியாக பாய்ஞ்சு வீல் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஸோ அங்கே நீங்கள் பிரேக் பெடலில் கால் வைக்கும் போது டயாஃபார்ம் ப்ரெஸ் ஆகி ஹைட்ராலிக் மாஸ்டர் சிலிண்டர் ஆக்ஷன் ஆகுது. அங்கே இந்த ஆயில் வந்து இங்கே வருது. இப்போ இங்கே வரக்கூடிய ஆயில் இந்த ஒரு வீல் சிலிண்டர், இந்த சிலிண்டருக்கு போகுது. இந்த சிலிண்டருக்கு போயிட்டு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிஸ்டன்ஸை ஓப்பன் பண்ணி வெளியில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த பிஸ்டன் கூட ஜாயின்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த பக்கம் ஒரு பிரேக் ஷூ, இந்த பக்கம் ஒரு பிரேக் ஷூ, ரெண்டு பிரேக் ஷூவும் விரிஞ்சு வீலை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஏர் அசிஸ்டட் ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் இவ்வளவுதான். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, ஒரு 3000-4000 கிலோகிராம் ஆர் 2500 கிலோகிராம் வெயிட் உள்ள எல்லா வண்டியிலையும் யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணோட்டு கியர் போட்டு மூவ் பண்ணக்கூடாது, ஏர் ப்ரெஷர் டெவலப் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. உங்கள் சிவா என்ற சிவபஞ்சாட்சரம், விஸ்வம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காலாடிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னையிலிருந்து. பை.